வெல்கம் டு எக்ஸாம் ஸ்டடி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம் ஸ்டடி சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட ஃபர்தர் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு லைவா விசிபிள் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம வந்து என்ன பாக்குறோமா, டிஃபரன்ஸ் பிட்வீன் குரூப் டூ அண்ட் குரூப் ஃபோர் பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இந்த டவுட் வந்து இருக்கும், குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் என்ன டிஃபரன்ஸ், எவ்வளவு சேலரி வந்து டிஃபரன்ஸ் ஆகும், ஏஜ் லிமிட் என்ன, என்ன கொஸ்டின் பேட்டர்ன்ல வந்து கேக்குறாங்க, என்ன சிலபஸ் அப்படின்றது கொஸ்டின் நிறைய பேருக்குவே இந்த கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். அவங்களுக்கான வீடியோ தான் இது. மறக்காம ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம குரூப் டூ பத்தி பார்த்துடலாம். குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டு டிவிஷன்ஸா அவங்க வந்து பிரிக்கிறாங்க, டூ ஒன் டூ ஏ. டூங்கிறது ஒன்றும் இல்லை, ப்ரிலிம்ஸ் இருக்கும் பிளஸ் மெயின் வந்து இருக்கும், மெயின் வந்து ஒன் பேப்பர் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க பிளஸ் இன்டர்வியூ, இது எல்லாம் சேர்ந்தது தான் டூ. அண்ட் டூ ஏ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும், இதுக்கு வந்து இன்டர்வியூ வந்து இருக்காது. அதுதான் இருக்குள்ள இருக்கு டிஃப்ரென்ஸ், கவுன்சிலிங் மட்டும்தான் இருக்கும். டூ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ, டூ ஏ வந்து நான் இன்டர்வியூ. ஓகேவா, இதோட பேட்டர்ன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட்ல வந்து குவஸ்டின்ஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம குரூப் ஃபோர் வந்து பாத்துக்கலாம். குரூப் ஃபோர் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரே ஒரு எக்ஸாம் தான், ப்ரிலிம்ஸ் அண்ட் தென் கிளவுன் கவுன்சிலிங், கவுன்சிலிங் இந்த ரெண்டு தான் இருக்கும். குரூப் டூல மட்டும்தான் வந்து இன்டர்வியூ வந்து இருக்கும், குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இன்டர்வியூஸ் வந்து இருக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி. ஓகேவா, இதுக்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, இது குரூப் டூ எக்ஸாம் வந்து நீங்க எழுதணும்னா நீங்க கன்ஃபார்மா ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா, குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம் வந்து எழுதுனா நீங்கள் டென்த் வந்து முடிச்சிருந்தா போதும், இந்த எக்ஸாம்ஸ் தான் நீங்கள் வந்து எழுதலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து டென்த். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டோம், குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு, ப்ரிலிம்ஸ் இருக்கு, மெயின்ஸ் இருக்கு, இன்டர்வியூ இருக்கு. குரூப் டூவை பொறுத்த வரைக்கும், குரூப் டூ ஏ பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ் மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் குரூப் ஃபோர் வந்து பார்க்க போறோம், குரூப் ஃபோர் வந்து ப்ரிலிம்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து நம்ம போகலாம். நெக்ஸ்ட் வந்து என்னதுன்னா இதோட ஏஜ் லிமிட். ஓகேவா, ஏஜ் லிமிட் ஃபார் குரூப் டூ வந்து என்னவா இருக்கும்னா, மினிமம் ஏஜ் வந்து 18 வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் அப் டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி நான் ஏஜ் வந்து மாறுது. ஓகேவா, குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் மினிமம் வந்து 18 தான், அப் டு 35 வரைக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. 35 வரைக்கும் அவங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து இதில் வந்து அவங்க எழுதிக்கலாம், அப் டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் படி குரூப் ஃபோர்லையும் மாறும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் டிகிரி வந்து முடிச்சிருக்கணும், குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எஸ்எஸ்எல்சி டென்த் வந்து பாஸ் ஆயிருந்தா போதும். நெக்ஸ்ட் வந்து ஏஜ் வந்து பார்க்குறோம், ஏஜ் குரூப் டூக்கும் பார்த்தாச்சு, குரூப் ஃபோருக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து சேல்ரி, சேல்ரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டூக்கு தான் நிறைய சேல்ரி வந்து அவங்க கொடுக்குறாங்க, மினிமமே பார்த்தீங்கன்னா 15K அப் டு மேக்ஸிமம் அப்ராக்சிமேட்டாக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மினிமம் வந்து 15K வரைக்கும் அவங்க வந்து குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் சேல்ரி வந்து தராங்க. குரூப் ஃபோருக்கு அவங்க எந்த சேல்ரியுமே மென்ஷன் பண்ணலை, மினிமம் அப்ராக்சிமேட்டாக டிவிஷன்ஸை பொறுத்து சேல்ரி வந்து மாறும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம், நெக்ஸ்ட் ஏஜ் வந்து பார்த்துட்டோம், சேல்ரியும் பார்த்துட்டோம். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன். குரூப் டூக்கு என்ன எக்ஸாம் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். குரூப் டூ ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் இங்கிலீஷ் வந்தும் அண்ட் ஜென்ரல் தமிழ் வந்து 100 மார்க்ஸுக்கு வந்து அவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து மென்டல் எபிலிட்டி, அதாவது ஆப்ஸ் எபிலிட்டி, ஆர் அதாவது ஆப்ஸ் வந்து எத்தனை மார்க்குக்கு வந்து கேட்குறாங்கன்னா 25 மார்க்குக்கு வந்து அவங்க கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து எத்தனை மார்க்குக்கு வந்து கேட்குறாங்கன்னா 75 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. மொத்தமாக 200 மார்க்குக்கு வந்து அவங்க வந்து குவஸ்டின்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து அட்டைன் பண்ணுற மார்க் வந்து டோட்டல் மார்க் வந்து 300 குரூப் டூக்கும் டூ ஏக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் குரூப் ஃபோருக்கு வந்து பார்த்துடலாம். குரூப் ஃபோருக்கு வந்து என்ன மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன்ஸ் வந்து இருக்குங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் தமிழ் வந்து, ஜென்ரல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து 100 மார்க்ஸுக்கு அவங்க வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸ், அதாவது மென்டல் எபிலிட்டி வந்து எத்தனை மார்க்குக்கு வந்து கேட்குறாங்கன்னா 25 மார்க்குக்கு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ், இது வந்து 75 மார்க் கேட்குறாங்க. மொத்தமாக 200 மார்க் கேட்டுட்டாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக அவங்க 300 மார்க்ஸ்க்கு தான் அவங்க வந்து குவஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இப்படி உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுனால ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்லா தெரியும். இங்கே நான் பின்னாடி எழுதிட்டேன்னு நினைக்கிறேன், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 மார்க் வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா,
அடிச்சுமா இது இந்த ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் நான் முதல்ல இருந்து நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்படின்றப்ப இன்னொரு உங்களுக்கு நல்ல ஒரு வியூ வந்து கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஜென்ரல் தமிழ் ஜென்ரல் இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸ் ஆப்ஸ் அதாவது மென்டல் எபிலிட்டி வந்து 75 மார்க் சாரி 25 மார்க்குக்கு வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 மார்க் மொத்தம் 200. ஆனால் இதுலேயும் கேட்குற இது வந்து 300 மார்க்குக்கு தான் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இது வந்து குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து அவங்க எதை பற்றி பேச போகிறாங்கன்னா குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் 300 மார்க்ஸுக்குனா நீங்கள் வந்து ஒரு மினிமம் 102க்கு வந்து நீங்கள் எடுத்தாலே போதும் உங்களுக்கு கன்ஃபார்மாக வேலை வந்து ஓரளவு கன்ஃபார்மாக கிடச்சிரும். ஏன்னா அதோட சிலபஸ் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறனால அவ்வளோ மார்க் தான் அட்டைன் பண்ண முடியும். 200 மார்க்ஸ்க்கு அவங்க வந்து கொஸ்டின்ஸ் கேட்டாலும் 300க்கு தான் அவங்க வந்து டோட்டல் மார்க்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து மினிமம் கட் ஆஃப் வந்து அவங்க ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து 100க்கு மேலே தான் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. ஆனால் குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இயரும் வந்து கட் ஆஃப் வந்து மாறும், அதை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஓகேவா. இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம் நம்ம வந்து ஒரு ஷார்ட்டாக நம்ம வந்து சொல்லி முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்துட்டோம் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும். குரூப் டூவில் வந்து என்னென்னலாம் டிவிஷன்ஸ் வந்து இருக்குது, 2, 2N பிரியுது. டூவில் வந்து ப்ரிலிம்ஸ் மெயின் ஒன் பேப்பர் வந்து இருக்குது, தென் இன்டர்வியூ வந்து இருக்குது. 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் கவுன்சிலிங் மட்டும்தான் இருக்குது. இது வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் பேப்பர்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து டிகிரி முடித்தவங்க தான் குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாம்ஸ் வந்து எழுத முடியும். நெக்ஸ்ட் வந்து குரூப் 4. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் இது வந்து 10th பாஸ் ஆகிருந்தாலே நீங்கள் போதும் குரூப் 4 எக்ஸாம் வந்து எழுதலாம். இதோட எக்ஸாம் பேட்டர்ன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் கவுன்சிலிங் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து ஏஜ். ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து 18 வந்து சொல்லிட்டு மேக்ஸிமம் அப் டு 35 வரைக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து ஒவ்வொரு டிவிஷன் ஸ்பைஸ் மாறும், அதனால மினிமம் ஏஜ் வந்து 18 நீங்கள் வந்து வச்சுக்கோங்க ஓகேவா. சேலரி ஃபார் குரூப் 2 வந்து மேக்ஸ் மினிமமே வந்து 15K வரைக்கும் அவங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் குரூப் 4 வந்து அக்கார்டிங் டு த டிவிஷன்ஸ் வந்து மாறும் ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா இதோட சிலபஸ் தான் பார்க்க போறோம் ஓகேவா. எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சொல்லிடலாம். குரூப் 2 அண்ட் 2A அண்ட் 2 குரூப் 4 வந்து நான் கொடுத்துருக்கேன். ஜென்ரல் இங்கிலீஷ் தமிழ் வந்து 100 மார்க் கேட்குறாங்க. மென்டல் எபிலிட்டி வந்து 25 மார்க் கேட்குறாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75 மார்க் கேட்குறாங்க, மொத்தமாக 200 மார்க்ஸ். குரூப் 4 வந்து ஜென்ரல் தமிழ் இங்கிலீஷ் வந்து 100 மார்க்ஸ் கேட்குறாங்க. மென்டல் எபிலிட்டி வந்து 25, ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து 75, இதுவும் மொத்தமாக 200 மார்க்ஸ் வந்து அவங்க வந்து கேட்குறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து சிலபஸ். சிலபஸில் வந்து என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோஸில் வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் எது குரூப் 2 சிலபஸ் எது குரூப் 4 சிலபஸ்ங்கிறத நான் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன் ஓகேவா. ஓகே பார்த்துக்கோங்க. இது வந்து என்னென்னா குரூப் 2 இங்கே வந்து கொடுத்துருக்காங்களோ இது வந்து குரூப் 2 சிலபஸ் ஓகே. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து சிலபஸை வந்து உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிடுறேன். அப்படி காமிச்சிட்டோம் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்து கிடச்சிரும் ஓகேவா. இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா குரூப் 4 சிலபஸ். நான் பக்கத்தில் இங்கே எழுதிடுறேன். இது வந்து குரூப் 4 சிலபஸ் அண்ட் தென் குரூப் 2க்கும் 2A இதான் சிலபஸ் ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்து என்ன இருக்குது குரூப் 4 வந்து ரொம்பவே ஈஸி அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிருப்பீங்க. குரூப் 2 தான் கஷ்டம் சிலபஸ் வைஸ் அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் ஆப்ஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் குரூப் 4 தான் நிறையா இருக்கும், ஆனால் குரூப் 2 வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்லேருந்தே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் வந்து நம்ம வந்து பார்த்துருவோம். குரூப் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு டாபிக் எதுவுமே குரூப் 4 வந்து இருக்காது. இது எல்லாமே குரூப் 2 தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து கமர்ஷியல் லேர்னிங் அப்புறம் ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் அப்புறம் ஃபுல்லாக இது வந்து GK மாதிரி இருக்கும். இது ஃபுல்லாக குரூப் 2 மட்டும்தான் இருக்குது, 2க்கும் 2A. குரூப் 4 வந்து இந்த டாப்பிக்கே இல்லை. ஸ்ட்ரைட்டாக அவங்க ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரின்னு போயிடுவாங்க. இந்த ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்த மாதிரி இது வந்து ஃபிசிக்ஸ், இது வந்து கெமிஸ்ட்ரி, இது வந்து பயாலஜி ஓகேவா. ஃபஸ்ட்டு நம்ம குரூப் 4 வந்து பார்த்தோம்னா ஃபிசிக்ஸில் வந்து என்னென்னலாம் இருக்குது, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஓரளவு சிமிலராக காமனாக தான் வந்து சிலபஸ் வந்து அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. ரொம்ப 1-2 வெரிஃபிகேஷன்ஸ் தான் வந்து வந்திருக்கும் சிலபஸை பொறுத்த வரைக்கும். ஃபஸ்ட் வந்து ஃபிசிக்ஸில் வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் ஜென்ரல் லாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எது வரைக்கும் முடியுதுன்னா ஹீட் சவுண்ட் லைட் வரைக்கும் முடியுது. குரூப் 2 வந்து இதோட முடிச்சுட்டாங்க. அதாவது இந்த நியூக்ளியர் நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நான் காமிச்சிடுறேன். நான் குரூப் 2 வந்து நான் ரெட்டில் பண்ணுறேன், பட் ஆனால் குரூப் 4 வந்து நான் வந்து பிங்க்ல பண்ணிடுறேன் அப்படின்றப்ப இன்னும் உங்களுக்கு வந்து தெளிவாக தெரிஞ்சிடும் எதெல்லாம் வந்து குரூப் 4 எதெல்லாம் குரூப் 2 ஓகேவா. குரூப் 2 வந்து நான் பிங்க்ல வந்து பண்றேன், குரூப் 4 வந்து சாரி
குரூப் ஃபோரை வந்து நான் இங்கே வந்து குரூப் டூவில் வந்து பிங்க்ல அவுட் பண்ணுறேன் அப்படின்றப்ப இன்னும் உங்களுக்கு வந்து கிளியராக தெரிஞ்சிடும். ஓகே, இதில் இருந்து லைட் ஹீட் சவுண்ட் இது வரைக்கும் மட்டும்தான் குரூப் ஃபோரோட சிலபஸ். நெக்ஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ஃபிசிக்ஸு, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ், கம்யூனிகேஷன், இது எல்லாமே குரூப் டூவோட சிலபஸ் தான். ஓகேவா, இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸு இதுல இருந்து வரைக்கும் இது எல்லாமே இது எக்ஸ்ட்ரா. குரூப் டூவை கம்பேர் பண்றப்ப நியூக்ளியர் ஃபிசிக்ஸ், லேசர், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இது எல்லாமே நீங்க எக்ஸ்ட்ரா படிக்கணும். ஓகேவா, குரூப் ஃபோர்ல எது வரைக்கும் இருந்துச்சு, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ்ல இருந்து லைட் சவுண்ட் ஹீட் வரைக்கும் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி வந்து பாத்துடலாம். கெமிஸ்ட்ரி வந்து எலமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ், ஆசிட் பேஸ், சால்ட், ஃபர்டிலைசர்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இன்செக்டிசைட்ஸ். ஓகேவா, இதுதான் இருக்கு. நெக்ஸ்ட் இதுலயே நம்ம பாத்துடலாம், கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சேமா தான் இருக்கு. அதுல வந்து பெஸ்டிசைட்ஸ், ஃபர்டிலைசர்ஸ் அப்படிலாம் நம்ம படிப்போம். பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் வந்து இங்க வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். இங்க குரூப் டூல வந்து இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா படிக்கிறோம். மித்தபடி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சேம் தான், ஓரளவு சேமா தான் இருக்கு. ஒரே ஒரு டாபிக் மட்டும்தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பயாலஜியை வந்து பாத்துடலாம். பயாலஜி வந்து என்னென்ன டாபிக் வந்து குரூப் ஃபோர்ல வந்து கவர் ஆயிருக்குன்னா, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மெயின் கான்செப்ட் ஆஃப் சயின்ஸ் நான் இங்க குரூப் ஃபோரை வந்து பிங்க்ல வந்து கொடுத்துறேன். பயாலஜி வந்து மெயின் கான்செப்ட் ஆஃப் பயாலஜி வந்து மெயின் கான்செப்ட் ஆஃப் சயின்ஸ், கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம், நியூட்ரிஷன் அண்ட் ரெஸ்பிரேஷன், இதுதான் வந்து குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும். குரூப் டூவில் வந்து நம்ம பார்க்கலாம் என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னு. அதுலயும் இதுலேயும் அதே தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மெயின் கான்செப்ட் ஆஃப் லைஃப் சயின்ஸ், கிளாசிபிகேஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் வந்து கொடுத்துட்டு நியூட்ரிஷன்ஸ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. இந்த எவால்யூஷன், ஜெனிடிக்ஸ், ஃபிசியாலஜி இது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் குரூப் டூவில். ஓகேவா, இது ஃபிசிக்ஸில் மொத்தம் நாலு டாபிக் வந்து எக்ஸ்ட்ரா வந்து இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி சேமாக தான் இருந்துச்சு. பயாலஜியில் வந்து இந்த எவல்யூஷன், ஜெனிடிக்ஸ், அப்புறம் ஹெல்த் அண்ட் ஹைஜீன், ஹியூமன் டிசீஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணுறப்ப. நெக்ஸ்ட் வந்து பயாலஜி வந்து கொடுத்துட்டாங்க. இந்த பிளட் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் வந்து இருக்குல்ல, இது எல்லாமே அந்த ஃபிசியாலஜின்ற டாபிக்லேயே இதுக்கும் கவர் ஆகும். ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் வந்து ஃபிசியாலஜியில் கவர் ஆகும். என்விரான்மெண்ட் எக்காலஜி வந்து இதில் இருக்கு. ஹெல்த் அண்ட் ஹைஜீன் வந்து இருக்கு. ஹியூமன் டிசீஸ் வந்து இருக்கு. கம்யூனிகேபிள் அண்ட் அன்கம்யூனிகேபிள் டிசீசஸ், அப்புறம் வந்து ப்ரிவென்ஷன் அண்ட் ரெடிமீஸ், அப்புறம் அனிமல்ஸ், பிளான்ஸ் அண்ட் ஹியூமன் லைஃப் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, டூவில் வந்து இதெல்லாம் நீங்கள் படித்தா, குரூப் ஃபோரில் வந்து இதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ப்ரிவென்ஷன், அனிமல் எட்மின்ஸ் இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும். குரூப் டூவை கம்பேர் பண்ணுறப்ப குரூப் டூவில் வந்து இந்த ஃபிசியாலஜின்ற டாபிக்குள்ளேயே எல்லாமே வந்துடும். அனிமல்ஸும் சரி, அனிமல்ஸு, பிளான்ஸு, ஹியூமன்ஸ் இது எல்லா ஃபிசியாலஜியுமே இதுக்குள்ளேயே வந்துடும். இது மட்டும் நீங்கள் படித்தா போதும் குரூப் டூ அண்ட் டூ ஏக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஈவெண்ட்ஸ். கரண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து பூராமே இந்த பாலிட்டி சம்மந்தமாக அப்படிதான் இருக்கும். கரண்ட் ஈவெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் படிச்சிருக்கணும். குரூப் டூ ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒன் இயர் மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒன் இயர் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு அப்டேட்டடாக இருக்கணும். மினிமம் வந்து சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்படின்னா தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சனுக்குலாம் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இதுலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எப்படின்னா குரூப் டூவில் வந்து ஒன் இயர் வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம்ல, இதில் வந்து அந்த எக்ஸாம் வந்து நடக்க போகுதுன்னா அதுக்குரிய ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்தா போதும். குரூப் ஃபோரை கம்பேர் பண்ணுறப்ப அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடாலாம் கொஸ்டின்ஸ் வந்து இருக்காது. ஏன்னா குரூப் டூவில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கிடைக்கும் குரூப் ஃபோரை வந்து கம்பேர் பண்ணுறப்ப. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்துடலாம் ஜியோகிராஃபி. இதுலேயும் வந்து நம்ம வந்து ஜியோகிராஃபி வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். அப்படின்றப்ப இன்னும் நம்ம வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இது வந்து குரூப் ஃபோர், இது வந்து குரூப் டூ. ஓகேவா, ஃபர்ஸ்ட் குரூப் டூவில் வந்து பார்த்துடலாம் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லொக்கேஷன், ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், மான்சூன், ரெயின்ஃபால், வெதர், கிளைமேட், வாட்டர் ரிசோர்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் ஃபோரை போய் செக் பண்ணிடலாம். குரூப் ஃபோர்லையும் இந்த யூனிவர்ஸ், மான்சூன், அப்புறம் கிளைமேட்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் ரிசோர்ஸ், ஃபாரஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இது எல்லாமே ஓரளவு வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் இந்த வந்து மான்சூன், ரெயின்ஃபால்லாம் வந்து இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இங்கேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இதுலேயும் வந்து டெரிவேஷனாக இங்கே வந்து கேட்டிருப்பாங்க. நேஷனல் டிசாஸ்டர், என்விரான்மெண்டல் பொல்யூஷன்ஸ், கிளைமேட் சேஞ்ச் அண்ட் க்ரீன் எனர்ஜி இது எல்லாமே வந்து குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும் ஈக்குவல் தான். ஆனால் அது போக இவங்க வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா குரூப் ஃபோர்க்காரங்க வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு நாலு டாபிக் வந்து ஆட் ஆகும். அட்மாஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர்,
லித்தோஸ்பியர், அப்புறம் நேச்சுரல் கேஸ், ஓகேவா? இது எல்லாமே இந்த நாலு டாபிக் மட்டும் குரூப் ஃபோர்ல வந்து ஜியாகிரபியில வந்து ஆட் ஆகும். மித்தபடி எல்லாமே எக்ஸ்ட்ரா வந்து குரூப் டூல தான் அவங்க வந்து சிலபஸ் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. குரூப் ஃபோரை கம்பேர் பண்றப்ப இந்த ஜியாகிரபின்ற டாபிக்ல மட்டும் குரூப் ஃபோர்ல வந்து சில சேஞ்சஸ் வந்து இருக்கு, ஓகேவா? இதெல்லாம் நீங்க எக்ஸ்ட்ரா வந்து படிச்சாகணும். இதுல இருந்தே க்வெஸ்சன்ஸ் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர். ஹிஸ்டரியில வந்து நான் டூவோட ஹிஸ்டரியும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், டெல்லி, சுல்தான்ஸ், முகல்ஸ், மராட்டியர்ஸ், அப்புறம் வந்து ஏஜ் ஆஃப் விஜயநகரம், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க குரூப் டூவை பொறுத்த வரைக்கும். குரூப் ஃபோர்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், மராத்தாஸ் எல்லாமே வந்திருக்கு, விஜயநகர கிங்டம் அண்ட் ஹெரிட்டேஜ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் இந்த இருக்கு பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா. நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து இதுலயே இன்க்ளூட் ஆகிருக்கும் த சேஞ்ச் ஆஃப் சோசியோ ரேஸ், செல்லுலார் அண்ட் சோசியல் ஹார்மோனி, இது எல்லாமே இதுலயே வந்து வந்திருக்கும். இந்த லாஸ்ட் வந்து பாத்தீங்களா இதெல்லாம் வந்து இதுல எக்ஸ்ட்ரா, டிராவிடன் மூமெண்ட்டு, தமிழ்நாடு இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பாப்புலர் ஸ்கீம்ஸ், இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா இந்த ஹிஸ்டரியை கம்பேர் பண்ற வரைக்கும். ஓகே, அந்த லாஸ்ட் டாபிக் எல்லாமே எக்ஸ்ட்ரா தான், மித்தபடி எல்லாமே ஈக்குவலா தான் இருக்கு. இவங்க குரூப் டூ காரவங்க வந்து என்ன படிக்கணும்னா இந்தஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த சவுத் இந்தியன் ஹிஸ்டரி எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து இவங்க அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டா கேட்க மாட்டாங்க. அதனால இதை விட்டுலாம், விட்டுட்டு நீங்க வந்து இந்தியான்னு வந்து அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருக்கிறாங்க, இந்த யூரோப்பியன் வரலாறு, அப்புறம் வந்து இந்த மராத்தியாஸ்லயே தஞ்சாவூருக்கு வந்திருப்பாங்க, ஆல்வோ ஹிஸ்டரியில இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க தஞ்சாவூருக்கு, அந் அவங்களோட மராட்டியர் மட்டும் நீங்க வந்து படிச்சா போதும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும். மற்றது எல்லாமே ஈக்குவல் சேமா தான் வந்து கொடுத்துருக்காங்க. குரூப் ஃபோர்ல ஒரு சில சேஞ்சஸ் வந்து ஹிஸ்டரியில வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா குவாலிட்டி. குவாலிட்டியில வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம வந்து பாத்திரலாம். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஓரளவு வந்து சேமா தான் இருக்கும் குவாலிட்டிக்கு. நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, அப்புறம் கான்ஸ்டியூஷன் சைலண்ட், அப்புறம் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் டியூட்டிஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது எல்லாமே ஓரளவு சேமா தான் வந்து இருக்கும் குரூப் டூக்கும் குரூப் ஃபோருக்கும். குரூப் ஃபோரை வந்து கம்பேர் பண்றப்ப நீங்க குரூப் டூல இருக்கிறவங்க லாஸ் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டா படிச்சாகணும். ஏன்னா லாஸ் எல்லாமே இங்க வந்து கண்டிப்பா கேக்குறாங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இதுலயும் இருக்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதையும் நீங்க வந்து படிச்சுக்கணும். த ஹியூமன் ரைட்ஸ் இருக்குல்ல, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 100% ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும் ரெண்டுக்கும். சில டாபிக்ஸ் வேணா அவங்க வந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்களே தவிர அதுலயும் எல்லா டாபிக்மே வந்து கவர் ஆயிருக்கும், ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்தியன் எக்கனாமி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்தியன் எக்கனாமி வந்து நம்ம வந்து பாத்துடலாம். இதுக்கும் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபோர் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். குரூப் ஃபோர்ல இருக்க இந்தியன் எக்கனாமிக்கும் இப்ப குரூப் டூல இருக்க இந்தியன் எக்கனாமிக்கு என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்து சொல்லிடுவோம், ஓகேவா? குரூப் ஃபோர்ல வந்து என்ன இருக்கு, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஃபைவ் இயர் பிளான், அசஸ்மெண்ட், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் க்ரோத், ரூரல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம், சோசியல் செக்டர்ஸ், பாப்புலேஷன் ஹெல்த், எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, ஓகேவா? இவ்வளவு வரைக்கும் இருக்கு. குரூப் டூல இப்போ வந்து நம்ம செக் பண்ணிடலாம். குரூப் டூல வந்து அதையே அவங்க கொஞ்சம் பிரீஃபா கொடுத்துருப்பாங்க இந்தியன் எக்கனாமியை பொறுத்த வரைக்கும், ஓகேவா? அதே தான் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, ஃபைவ் இயர் பிளான், அசஸ்மெண்ட், இதுல நிதி யோக்லாம் ஓரளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் வந்து இருந்திருக்கும். அது போக இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த டாபிக் எல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான். ஸ்டேட் அண்ட் யூனியன், ஜிஎஸ்டி, இது எல்லாமே இந்தியன் எக்கனாமிக்ல குரூப் டூல எக்ஸ்ட்ரா தான். அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத், இது எல்லாமே சேமா தான் இருக்கும். இந்த ஒரு டாபிக் மட்டும் எக்ஸ்ட்ரா. அப்புறம் இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், இதுவும் எக்ஸ்ட்ரா தான் குரூப் டூல. குரூப் ஃபோர்ல இந்த டாபிக் எல்லாம் வந்து கொடுக்கல அவங்க. இண்டஸ்ட்ரியல் க்ரோத் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதெல்லாம் எதுவுமே அவங்க வந்து தரல, ஓகே? இதுதான் இந்தியன் எக்கனாமியில இருக்கிற டிஃபரன்ஸ். கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் குரூப் ஃபோர்ல குரூப் டூவை கம்பேர் பண்றப்ப, ஓகே? நெக்ஸ்ட் வந்து ஐஎன்எம். ஐஎன்எம் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். இதுலயும் நான் ஐஎன்எம் ஓபன் பண்ணி வச்சிடறேன். ஐஎன்எம்லயும் ஓரளவு ஈக்குவலா தான் இருக்கும் ரெண்டுக்குமே, ஓகே? நேஷனல் ரிலையன்ஸ், அப்புறம் வந்து எமர்ஜென்சி ஆஃப் காந்தி, நேரு, ஹாஞ்சூர், அப்புறம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ், ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் ராஜாஜி, விஓசி, பெரியார், பாரதியார் அண்ட் அதர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் எல்லாமே அப்படியே கவர் ஆயிரும். குரூப் ஃபோர்ன்றப்ப நான் பிங்க்ல வந்து நான் இதை வந்து மார்க் பண்ணி காமிச்சிடுறேன் உங்களுக்கு. இது எல்லாமே கவர் ஆயிரும் குரூப் ஃபோர்ல. இந்த நேஷனல் ரிலையன்ஸ்லாம் ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட். குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட், குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் இந்த நேஷனல் ரிலையன்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட். இதில் ஐஎன்எம்ல கொஞ்சம் என்ன எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அரிகேஷன்ஸ்,
அப்புறம் கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகி வந்திருக்கு. இதுதான் இருக்கிற எக்ஸ்ட்ரா. மித்தபடி எல்லாமே சேமாக தான் இருக்கு. சிலபஸ் வைஸ் அவங்க வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஒன்னாவே வந்து அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூனிட் 8. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் குரூப் 2ல வந்து நிறைய வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. குரூப் 4ல வந்து அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஓகேவா? பாத்தீங்கன்னா இந்த குரூப் 2ல இந்த யூனிட் 8 வந்து நீங்க வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிச்சாகணும். ஓகேவா? இது எல்லாமே எக்ஸ்ட்ரா தான். குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இதை படிச்சுதான் ஆகணும். ஹிஸ்டரி, கல்ச்சர், சோசியோ அது எல்லாமே நீங்க வந்து எக்ஸ்ட்ரா படிச்சுதான் ஆகணும். ஓகேவா? இதுல வந்து என்ன சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் சொசைட்டி, ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ், தென் திருக்குறள்லாம் இது கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நீங்க படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து இந்த யூனிட் 8ம் யூனிட் 9ம் நீங்க வந்து கன்ஃபார்மா நீங்க படிச்சுதான் ஆகணும். குரூப் 2 படிக்கிறவங்க ஓகேவா, இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா தான் அண்ட் இம்பார்ட்டன்ட் கூட. ஏன்னா என்னென்ன அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வந்திருக்கு, என்னென்ன ஹிஸ்டரிஸ் வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம், அது ரெண்டுமே இந்த இதுல வந்து வந்திருக்கும். அப்படின்றப்ப இந்த யூனிட் 8ம் யூனிட் 9ம் நீங்க கம்பல்சரி நீங்க படிச்சுதான் ஆகணும். இதோட ஃபர்தர் வீடியோஸ் இந்த யூனிட் 8 வந்து புக்ல எங்க இருக்கு, யூனிட் 9 எங்க இருக்கு அப்படிங்கறத நம்ம ஃபர்தரா வீடியோஸ்ல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். யூனிட் 9 வந்து நீங்க ஓவராலா நீங்க படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அச்சீவ்மெண்ட்ஸ், என்னென்னலாம் ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரம் இண்டிபெண்டன்ஸ், அதாவது 1947ல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற இண்டிபெண்டன்ஸ், அதாவது 1947ல இருந்து 2020 வரைக்கும் என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க, இது எல்லாமே வந்து யூனிட் 9ல வந்து நீங்க படிச்சுதான் ஆகணும். அதனால யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 வந்து நீங்க நல்லா படிச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆப்டிடியூடு. ஆப்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா குரூப் 2ல தான் கம்மி, லெஸ் வென் கம்பேர் டு குரூப் 4. குரூப் 4ல வந்து ஆப்ஸ் வந்து நிறைய கேட்டிருக்காங்க, லார்ஜ் குவான்டிட்டியில வந்து அவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? கன்வர்ஷன், அப்புறம் டேபிள், கிராஃப், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், HCF, இது எல்லாமே கேட்டிருக்காங்க. எது வரைக்கும் கேட்டிருக்காங்கன்னா இதுல வந்து குட்டி குட்டியா டாபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா நிறைய படிக்கணும்னா குரூப் 4ல தான் நீங்க வந்து படிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ரீசனிங். ரீசனிங் வந்து நான் பல்ஸ், பசில்ஸ், டைஸ், விசுவல் ரீசனிங், அல்பா நியூமரிக் ரீசனிங், நம்பர் சீரீஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதுலயும் லாஜிக்கல் அதுவே தான் வந்திருக்கு. ஆனா குவஸ்டின்ஸ் வந்து இதுல பொறுத்த வரைக்கும் குரூப் 2வை பொறுத்த வரைக்கும் ஓரளவு கொஞ்சம் ஈஸியா வந்து இருக்கும் ஆப்ஸ் அண்ட் ரீசனிங்ல. ஓகேவா? இதுதான் இதுக்குரிய டிஃப்ரென்ஸ். நம்ம ஆல் ஓவர் நம்ம வந்து பார்த்துட்டோம் என்னென்ன டிஃப்ரென்ஸ்னு. குரூப் 2 சிலபஸ்க்கும் குரூப் 4 சிலபஸ்க்கும் என்னென்னலாம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்குன்னு நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எக்ஸாம் வந்து ஈஸி அப்படின்றத தான் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து இது குரூப் 2க்கான மெயின்ல வந்து என்னென்னலாம் சிலபஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1, பேப்பர் 2னு சொல்லியிருக்காங்க. அது போக மெயின் பேப்பர் நம்ம சொல்லுவோம்ல, அதுவும் இதுல வந்து இன்க்ளூட் ஆயிருக்கு. என்ன இன்க்ளூட் ஆயிருக்குன்னா அது ஹிஸ்டரி, கல்ச்சர், அந்த பேப்பர் தான் இன்க்ளூட் ஆயிருக்கு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8th யூனிட் 9th யூனிட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட், நீங்க நல்லா படிச்சாகணும். நான் ஆல்ரெடி நம்ம பிபிடிலேயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டைம் எவ்வளோ மார்க்ஸ், மேக்ஸிமம் மார்க் வந்து அவங்க கேட்குறாங்க, எவ்வளோ டோட்டல் ஐட்டம்ஸ் வந்து அவங்க கேட்குறாங்க குரூப் 2ல அப்படிங்கிறத நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதை தான் இங்கே வந்து ப்ரீஃப் டெரிவேஷன்ல வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து சொல்லியிருந்தேன்ல 102 அப்படி மினிமம் மார்க் வந்து 102 வந்து அட்டைன் பண்ணியிருந்தாலே போதும், நீங்க ஓரளவு தகுதியாயெல்லாம் குரூப் 2 எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? இது வந்து இன்டர்வியூக்கு, இது வந்து நான் இன்டர்வியூக்கு. இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஓரல் டெஸ்ட்லேயும் அவங்க வந்து 40 மார்க்ஸ் வந்து கால்குலேட் பண்ணாங்க. அப்போ 300+40 மார்க்ஸ்க்கு வந்து நடக்கும் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு. நான் இன்டர்வியூல வந்து 300 மார்க்ஸ்க்கு தான் நடக்கும். இதோட மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 90 எடுத்திருந்தாலே போதும். ஏன்னா இந்த குரூப் 2 வந்து கொஞ்சம் டஃப்பான சிலபஸ் தான், அதனால தான் கட் ஆஃப் வந்து இவ்வளோ கம்மியாக வந்து அவங்க கொடுத்துருக்காங்க குரூப் 4ஐ வந்து கம்பேர் பண்ணுறப்ப. ஓகேவா? அதே தான் இவங்க வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இங்கிலீஷில் பாருங்கள், தமிழில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேளுங்க கமெண்ட் செஷனில், நான் வந்து உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணிடுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் குரூப் 4லேயும் அதே தான், இதுக்குள்ளே தமிழ் சிலபஸ், தமிழே உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷோட சிலபஸ் இது. இதில் வந்து என்ன பார்ட் வைஸ் அவங்க கொடுத்துருக்காங்கன்னா நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி தான் அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த குரூப் 2 அண்ட் குரூப் 4ல வந்து எது ஈஸி அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடலாம். எல்லாருமே குரூப் 4 தான் ஈஸி, 4 தான் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க, குரூப் 2 வந்து கஷ்டம்னு சொல்லுவாங்க. ஆனால் சில இடத்துல குரூப் 4ல வந்து நிறைய சிலபஸ் வந்து கவர் ஆயிருக்கு எஸ்எஸ்எல்சி அப்படின்றப்ப. இவங்க குரூப் 2க்காரவங்க நிறைய குவஸ்டின்ஸ் வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் இவங்க குரூப் 4 எக்ஸாம் எழுதுறவங்க நிறைய பேர் லேக்ஸ் அண்ட் லேக்ஸ்ல வந்து எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அப்போ வந்து காம்படிஷன் வந்து ஓ
காம்படிஷன் வந்து ரொம்பவே ஹெவியா இருக்கும் குரூப் ஃபோரை கம்பேர் பண்றப்ப. ஏன்னா இதுதான் ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு காம்படிஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஆனா குரூப் டூல பாத்தீங்கன்னா இது வந்து டஃப்பான சிலபஸ்ன்னு கொஞ்சம் பேர் தான் எழுதுவாங்க, அவங்களும் கட் ஆஃபும் கம்மியா இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும். ஸோ குரூப் ஃபோரா குரூப் டூவான்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து டிகிரி வந்து நீங்க முடிச்சிருந்தீங்கன்னா நீங்க குரூப் டூவே ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு ஈஸியா கிளிக் ஆயிரும். ஏன்னா சிலபஸ் ரெண்டுக்குமே ஒன்று தான், அது போக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் நீங்க எக்ஸ்ட்ரா படிக்க போறீங்க. நீங்க எஸ்எஸ்எல்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க குரூப் ஃபோர் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம், அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நெக்ஸ்ட் உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல வந்து இருக்கு, இந்த டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கறதானே நீங்க கேளுங்க, நான் கமெண்ட் செஷன்ல கொடுங்க, நாங்க அந்த வீடியோஸையும் எடுத்து நான் உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ அண்ட் தேங்க்யூ.